அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனித விலையை பெற்றுக் கொள்ளி. திலீபனுடைய 33rd ஆண்டு நினைவு இன்றைய தினத்திலிருந்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து அவர் உண்ணாவிர நோன்பை ஆரம்பித்து 12 நாட்களுக்கு பின்னர் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 1987ஆம் ஆண்டு அவருடைய இன்னுயிர் பிரிந்தது. மருத்துவ பீட மாணவனாக இருந்த ராசையா பார்த்திபன் அவர்கள், கர்னல் திலீபன் அவர்கள் இந்த விடயத்தை உண்ணா நோன்பிருந்து தமிழ் மக்களுடைய தமிழ் தேசிய இனத்தின் விடுதலைக்காக ஒரு துளி சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் அவர் தன்னுடைய உண்ணா நோன்பை இருந்து உயிர் துறந்திருக்கிறார். ஆகவே அவருடைய அந்த கோரிக்கைகளை அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தமிழ் தாயத்தில் அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்ட சிங்கள குடியேற்றங்களை நிறுத்துமாறும் தமிழ் மக்கள் மீது இலங்கை அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை ஜெனோசைட் மற்றும் போர்க்குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ICC இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் மூலம் நீதியை ஐக்கிய நாடுகள் சபை மூலம் வழங்குமாறும் கட்டாயமாக காணாமல் போக செய்யப்பட்ட தமிழர்களின் பிரச்சினைக்கு சர்வதேச ரீதியில் ஆன தீர்வையும் உண்மைகளை கண்டறிவதை வலியுறுத்தியும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் தமிழ் மக்களுக்கு சொந்தமான நிலங்களிலிருந்து அரச படைகளை வெளியேற்றுமாறு கோரியும் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை தெரிந்து கொள்வதற்காக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒரு பொதுசன வாக்கெடுப்பை ரெஃபரண்டத்தை நடத்துமாறு சர்வதேச நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுக்கும் முகமாகவும் நாங்கள் இந்த கோரிக்கைகளை விடுத்து தியாய் திலீபனுக்கு அஞ்சலியை செலுத்தி நிற்கின்றோம். ஆகவே எங்களுடைய இந்த அஞ்சலி செலுத்துவதை யாரும், அதாவது அஞ்சலி செலுத்துவது என்பது உலகத்திலே இறந்தவருக்கு அஞ்சலி செலுத்துவது ஒரு மரபு ரீதியான நீதி, இதை வேறு ஏதாவது காரணங்களை சொல்லி தடுப்பதென்பது ஒருபோதும் முடியாத காரியம். பொதுமக்கள் எல்லோரும் கிளர்ந்தெழுவார்களாக இருந்தால் இந்த தடைகளை உடைத்தறிய முடியும். தியாய் திலீபன் சொன்னது போல மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்று சொன்னதை போல இந்த நியமனங்களை எல்லோரும், எல்லா கட்சிகளும், மக்களும், எங்களுடைய தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் தொப்புள் குடியுறவுள்ள தாய் தமிழகத்திலும் அனுஷ்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழர்களின் தாகம் தமிழீழ தாயகம். தியாக தீபம் திலீபனுடைய 33rd ஆண்டு நினைவை ஒட்டி செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை அனுஷ்டிப்பதற்காக கோண்டாவிலே அன்னங்கை பகுதியிலே தியாக திலீபனுக்கு தீபம் ஏற்றி அஞ்சலி செலுத்தி திரும்பி கொண்டிருந்த வழியிலே கோப்பையா போலீஸார் என்னை இடைமறித்து கைது செய்து இப்பொழுது கோப்பையா போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்களா அல்லது என்ன செய்வார்கள் என்றது பற்றி எனக்கு எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com